வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா வாய்க்கு ருசியான ரெசிபிஸ்லாம் செஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அதுக்கான ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப லவ்வோட நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இல்லையா, லவ்வுக்கு வந்து ஒரு அத்தியாயம் கொடுத்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே காதலர்கள் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்னு கிடையாது, நம்மளோட குடும்பத்தினர் கூடயும் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, ஷெஃப்க்கு எல்லாருக்குமே வந்து என்னோட சார்பாக ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸ்பெஷலி ஆடியன்ஸான நீங்களால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் சார்பாக வந்து நிறைய நிறைய லவ் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இன்றைக்கு நாங்களும் உங்களுக்கு நிறைய நிறைய லவ் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து புதியோகம் சார்பாக ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்ட் ஷெஃப், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஷெஃப், உங்களோட வைஃப்க்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க சார்? நான் இந்த பதில் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. சப்பாத்தி மாவு எல்லாம் பிசையும் போது நிறைய காலர் வந்து கேட்டிருக்காங்க, சப்பாத்தி வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு, சரியாவே வரமாட்டேங்குது, அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சாஃப்டா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இந்த சப்பாத்தி நல்ல சாஃப்டா வரணும் அப்படின்னா உருளைக்கிழங்க வேக வச்சிருங்க. வேக வச்சு அதை ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட்டு பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும். இப்போ ஒரு கிலோ கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா கால் கிலோ, அதாவது ஒரு மூணு உருளைக்கிழங்கு இல்லை ரெண்டு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, அதை தோலை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசிச்சுட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரான ஒரு டிப் வந்து ஷெஃப் சொல்லிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிங்க யாருங்க சார்? வீரா சார், கரெக்ட்டுங்களா? எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க, நீங்க தானே. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கால் பண்ணவே இல்லையே. ஆமா, நிறைய பேர் கால் பண்றதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குது சார். எப்படி இருக்கீங்க? பேசுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி சார், சரி சார், சரி, ஓகே. கோதுமாவ அது நான் சொல்றேன் போட்டு நாட்டு சக்கரை எந்த அளவுக்கு போடணும்னு கேட்டேன், அப்புறம் சொல்றேன். நீங்க இன்னொரு நாள் போன் பண்ணி கேளுங்க, ஞாபகமா கண்டிப்பா நானே சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? சரி, ஓகே. அதாவது கோதுமை மாவு, அதாவது சப்பாத்தி இருக்குல்ல, அது ஸ்டஃப்டு சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்பாத்திக்குள்ள இந்த நம்ம கொத்துக்கறி இருக்குல்ல, அது உள்ள அதை வச்சுட்டு கொஞ்சமா வைக்கணும், மாவு அதிகமா இருக்கணும். அது அதுக்கப்புறமா மூடிட்டு தேய்ச்சிட்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தொட்டுக்கள் எல்லாம் தேவையில்லை. இதுக்குள்ளேயே தான் அந்த மசாலா இருக்குல்ல. இந்த மசாலா எப்படி செய்யணும்னா, தண்ணி ஊற்றக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தக்காளி சேர்க்கவே கூடாது. தக்காளி சேர்த்து அந்த கொழகொழப்பு தன்மை இருக்கும், தண்ணி கொஞ்சம் அதிலே இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம ட்ரையாக பண்ணாலும் அதில் தக்காளி இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த புளிப்புக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் புளிப்பு சேர்த்துங்க. கொத்துக்கறி வாங்கிட்டு வந்தனே, ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டுங்க, சோம்பு தள்ளிங்க. சோம்பு தளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணுது, இதை பொறுத்த வரைக்கும் நல்லா நைஸாக, இல்லை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லா கலர் வரும்படி மடி மடி நல்லா வதக்கிடுங்க.
அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த கொத்தக்கறி இருக்குல்ல அது இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா மிளகாத்தூள் காரத்துக்கு, 1 ஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள், மிளகு தூள், கொத்தமல்லியை நல்லா நைஸா கட் பண்ணது அதுவும் போட்டு தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றணும் அதுலயும் அந்த தண்ணி வருமே மட்டன்லேயே அந்த தண்ணி வரும் நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ட்ரையாகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணியிருப்போம், மிக்ஸ் பண்ணணுன்னு அது அந்த உருண்டையை எடுத்துட்டு ஒரு குழி மாதிரி வச்சுட்டு இதுலேருந்து 1 ஸ்பூனை விட ஒரு 1/2 ஸ்பூன் அந்த அளவில் கம்மியாக வச்சுட்டு அது நல்லா அந்த குழியில் நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஓரளவு ரொம்ப மொத்தமாக தான் தேய்க்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்க அப்படின்னா மேலெல்லாம் வெளியிலலாம் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஜமுனாமா பேசுறீங்களா? ஜமுனாமா தானே பேசுறீங்க? ஆமா மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம் கண்டுபிடிச்சதுக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரெகுலரா கால் பண்றீங்களமா, அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா உங்களுடைய குரல். எப்படி இருக்கீங்கமா? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோமா. என்ன சமையல்மா வீட்ல இன்னைக்கு? இன்னைக்கு எங்க வீட்ல அரைக்கிற புளி போட்டு கடைஞ்சிட்டு என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். ரொம்ப நன்றிமா. வித்தியாசமா வீட்ல பண்ணா செய்யலாம். வெள்ளை சர்க்கரைய கொஞ்சம் திக்கா பாக எடுத்துங்க, ரொம்ப தண்ணியா இல்லாம, நம்ம குலோப்ஜானுக்கு செய்வோம்ல அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா எடுத்து அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. எலுமிச்சம்பழம் விட்டு கட்டி ஆகாம மைதா மாவு இருக்குல்ல அதுல கொஞ்சமா உப்பு போட்டு கொஞ்சமா சமையல் சோடா போட்டுருங்க, கொஞ்சம் ரவையும் அதுலயே கலந்துருங்க. கலந்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அது மாவு நல்லா புளிச்சு போய் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறமா அது சின்னதா கொஞ்சம் உருண்டையா நீள அளவுக்கு உருட்டிட்டு அதை சின்ன சின்னதாக இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பூரி மாவு சப்பாத்தி மாவுக்குலாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி தேய்க்கிறதுக்கு அந்த கட் பண்ணலாம் அந்த உருண்டையை அந்த மாதிரி உருட்டி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா இப்படி தெரிப்பு விட்டுருக்கும். அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை அதில் கொஞ்சம் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் சேர்த்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம சக்கரை பாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் பரட்டிட்டு எடுத்து எடுத்து ஒரு தட்டில் அப்படி அடிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதை சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். சமைக்கவும் சுவைக்கும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியும் கனிமொழியும் வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் சார், கரெக்ட்டுங்களா? எப்படி ஓ இன்னைக்கு நான் எல்லா காலர்ஸையும் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். ஓ மை காட், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீ எப்படி? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். என்ன சமையல் வீட்ல சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வீட்ல இன்னமே சாப்பிடல. இன்னைக்கு வந்து பாவக்காய் பக்கோடா. பாவக்காய் பக்கோடாங்களா? காதலிக்கு வந்து காதலன் வந்து கொடை மாதிரி. ஓ அடடா. அதனால காளான் பிரியாணி செய்யறது எப்படின்னு செஃப் பிரகாஷ்ட கேட்கணும். செஃப், அதாவது கா அப்படிங்கிற வார்த்தைக்காக காளானுக்கும் காதலுக்கும் எப்படி ஒரு தொடர்பு உண்டு பண்ணார் பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களும் அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா செஃப். சோ அதுல வந்து அவர் பிரியாணி தான் செஃப். ஆமா ஆமா, பிரியாணி கண்டிப்பா சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் ப்ரோ. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? காதல் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
காளான் பிரியாணி கேட்டிருக்கீங்க. ஆமா, காளான் பிரியாணி அது காலையில ஸ்பெஷலா செஞ்சாலும் ஜாலியா சாப்பிடுவாங்களா? ஓ கண்டிப்பா கண்டிப்பா, நான் சொல்றேன் கவனிங்க சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. காளான் பிரியாணி கேட்டிருக்காங்க. காளான் பிரியாணிக்கு வந்து சிவப்பு மிளகாத்தூள் சேர்க்க வேணாம். சேர்க்கும் போது அதோட கலர் அந்த மாதிரி வராது, எனக்கு பிடிக்காது, அதனால நான் அதை சொல்கிறேன். மஞ்சத்தூள், தனியாத்தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய், இதை சேர்த்து செஞ்சாவே போதும் இந்த காளான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் காளான் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா, ஏன்னா வேகும் போது அது ரொம்ப சுருங்கிவிடும், அதனால சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க. சோம்பு தாளிக்கிறதுக்கு அப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுத்துக்கன்னா ஒரு கால் போல் அளவுக்கு தக்காளி சேர்த்து, அது நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா காளான், தயிர், புதினா, கொத்தமல்லி, ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் வதக்கினா அதிலே தண்ணி கொஞ்சம் விட்டு அந்த மசாலாலாம் நல்லா வெந்து போயிடும், இந்த காளானே வெந்துடும். அதுக்கப்புறமா அரிசியோட நம்ம அளவு தண்ணி வச்சுருப்போம்ல, அது போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தோன்னா இந்த அரிசி வரமான ஒரு ஊற வச்சுருப்போம்ல அரிசியை, அந்த அரிசியும் இது கூட போடுங்க. போட்டு திரும்ப நல்லா திக்காக ஒரு அந்த டயத்தில் புதினாவும் நெய் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வைங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், நான் பேசுறேன் ஆஞ்சநேயர் கோயில் நங்கநல்லூர்ல இருந்து இன்பரசி பேசுறேன். இன்பரசியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க ப்ரோக்ராமே பாத்துட்டு இருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப், நான் லைன்ல வர்றது இல்ல. ஓ ரொம்ப சந்தோஷமா. ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. பட் ஷோ பார்த்து ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே, மைண்ட்க்கு என்ன மாதிரி ரெசிபி? எங்க வீட்ல வந்து ரெண்டு பேசி இருக்காங்க. ஓகே, நான் வந்து பாட்டி. ஓ அப்படிங்களா? உங்களோட குரல் பார்த்தா பாட்டி மாதிரி தெரியலீங்களேமா. ஆமா, ரொம்ப யங்கா இருக்கு உங்களுடைய வாய்ஸ்மா. ஓகே, மைண்ட் ரெசிபி கேட்க போறீங்கம்மா? ஆமாங்க ஆமாங்கம்மா. பொட்டேட்டோ சிப்ஸ் கிறிஸ்டியா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, கிறிஸ்டியா வரணும்னா என்ன பண்ணணும்? ஓகேமா, பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எப்படி கிறிஸ்பியா வரணும் கேட்டிருக்கீங்க, சூப்பரா செஃப் சொல்வாங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லநிலையில இருந்து இந்தரசி கேக்குறேன். எப்படிமா இருக்கீங்க? உருளைக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது மெல்லிசா இருக்கும்ல, அது வந்து கிறிஸ்பா இல்லை அப்படின்றாங்க. அது வந்து தண்ணியில நல்லா நீங்க சீவும் போது சீவிட்டு உப்பு தண்ணியில போட்டு வச்சிங்கனாவே போதும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. இல்லைனா வினிகர் அப்படின்னு கடையில் கிடைக்கணும், வெள்ளை கலரில் இருக்கும், அது வாங்கி கொஞ்சமாக அந்த தண்ணியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உருளைக்கிழங்கை சீவிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு ஹாஃப் டே கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாரி உருளைக்கிழங்கில் 2 உருளைக்கிழங்கு இருக்குது, இனிப்பு உருளைக்கிழங்கு இருக்குது, உப்பு உருளைக்கிழங்கு இருக்குது. அந்த நீங்கள் கடைகளில் கேட்கும்போது உப்பு உருளைக்கிழங்குன்னு கேட்டிங்களாவே போதும் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்பவே சூப்பராவே இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா, ஆரம்பத்துல இருந்து பேசுறேங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. ஓகேம்மா, என்னம்மா சாப்பிட்டாச்சுங்களா? என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரைங்களா, வறுவலா? கத்திரிக்காய் கவனிங்க. சுட்ட கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பெரிய கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டால் விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் நீங்கள் கட் பண்ணி செய்யும் போது ஈஸியாக இருக்கும். அந்த கத்திரிக்காயை சுட்டுருங்க. சுட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை மிக்சியில் நல்லா குற குறன்னு அரைச்சாலும் சரி, இல்லை நைஸாக அரைச்சாலும் சரி, ஒரு பாத்திரத்தில்
எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சப்பறம் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுருங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருங்க, நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துட்டா போதும். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா, ஒரு சிவப்பு மிளகா, கொஞ்சமாக கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், இதை மட்டும் போட்டு வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய் இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இதையும் அது கூட சேர்த்து போட்டு ஆற வச்சதுக்கு அப்புறம் அரைச்சாலும் சரி, இல்லை இதை இந்த வதக்கி வச்சுருக்கோம்ல இதை அந்த கத்திரிக்காயில் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம்ல அது கூட போட்டு அரைச்சாலும் சரி, அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை வந்து நெய்யில் தாளிப்பு தாளிச்சிட்டு அதை அதுக்கப்புறமா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஆவடில இருந்து அனிதா கால் பண்றேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். ஓகேம்மா, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? என்ன சாப்பிட்டீங்க? எங்க வீட்ல கீரை முட்டை ஆம்லெட். கீரை முட்டை ஆம்லெட், ஓகேம்மா. இந்த ஷோ பார்த்து ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ண போன வாரம் எலா பிரியாணி கேட்டிருந்தேனே. ஓ, நீங்க தான் கால் பண்ணிருந்தீங்களோ, சே, உங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே, கண்டுபிடிக்காம விட்டுட்டேனே. என்னமா ரெசிபி கேக்க போறீங்க? எனக்கு வந்து இன்னைக்கு சிம்பிளா மசாலோட தான் கேக்கணும் சார் கிட்ட. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிம்பிளா மசாலா வடை சொல்லி முடிச்சிட்டீங்களே. ஆமா சார், அது வந்து அப்படியே மொறுமொறு வர மாட்டேங்குது சார். மொறுமொறுன்னு வரணும் இல்லீங்களா? ஆமாங்க சார், கடையில விக்கிறாங்க அது மாதிரி. சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். கடலப்பருப்பு வடை மசாலா வடை அதுதான் கேட்டிருக்காங்க. மொறு மொறு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அரை மணி நேரம் கடலப்பருப்பை ஊற வச்சாவே போதும். தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் சேர்க்கும் போது அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். கொஞ்சமாக அதை ரவை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். பூண்டெல்லாம் தோலோடு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அரை கடலப்பருப்பு எடுத்துக்கிறீங்க, அரை மணி நேரம் ஊற வைக்கிறீங்க தண்ணியில், வடிகட்டிட்டு குறை குறைன்னு அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் தோலோடு அரைச்ச பூண்டு பல் சேர்த்துங்க, ஒரு அஞ்சு பல் அந்த அளவில் சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ண வெங்காயம், நைஸாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் புதினா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியா தூள் இருக்குல்ல அது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை விட சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும். வீட்டில் கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சளவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கலாம் சமைக்கலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம், நான் சொல்லிட்டேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? நான் அமுதா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. பாத்தீங்களா, நான் வணக்கம் வணக்கம் சொல்றேன், நீங்க பேசவே இல்ல. செஃப் வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேசுறீங்க. ஓ இல்ல, எனக்கு மட்டன் கறி குழம்பு வந்து வைக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு சமைச்சு கொடுக்கணுமா? ஆமா. பாத்தீங்களா, ஏதாவது வர சொல்றாங்க. இருக்கீங்க. சரி ஓகே, இப்போ இப்போ சரி ஓகே, நம்ம சொல்லலாம். மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியா, இது எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் தண்ணியா வச்சிருங்க குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கும் போது எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழம்பு திக்கா இருக்கிறத விட தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா போட்டு தாராளமா போட்டு சாப்பிடுவாங்க. தேங்காய் அது கூட போட்டு அரைச்சிங்க. தேங்காயில் ஒரு மசாலா சொல்றேன், இது மசாலா, இங்கே ஒரு மசாலா செய்ய போறீங்க, இந்த தேங்காய் அரைச்ச மசாலாவை அது கூட போட்டிங்காவே போதும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்காய் கூட சோம்பு உடச்சக்கல்ல இருந்தால் சேர்த்துங்க, இல்லை முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துங்க. தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்ந்தாவே போதும். இதை நல்லா நல்லா நைஸாக தெரியவே கூட நீங்கள் தேங்காய் தான் சேர்த்துருக்கீங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துங்க. வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இல்லை அது ஒரு ஒரு பீஸ் போட்டு வேக வச்சு எடுத்துங்க. இந்த சைடில் பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா
வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை போல் தக்காளி இருந்தாவே போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதில் நல்லா கரைஞ்சிடணும். அதிலே தனியாத்தூள் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் இல்லைன்னா நான் சோம்பு தாளிக்கும் போது சொன்னேன்னா, அப்போவே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி எல்லாம் போட்டுங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மட்டனோட தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருப்போம்ல, இதுவும் போடுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு ரெடி ஆகிடும், எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மட்டனை சேருங்க. மட்டனை சேர்த்துட்டு இறக்க போகும்போது கருவேப்பில்லை, கொத்தமல்லி, மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க. உங்களோட டிப் இல்லாமல் இன்னைக்கு நாள் எப்படி முடிக்க முடியும் இல்லையா? எங்களுக்கு சூப்பரான ஒரு டிப் ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லலாம். வந்து இன்னைக்கு வந்து டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு பச்சை மிளகா இருக்குல்ல, அதை நைஸாக கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிடுவோம்ல. அதில் வதக்கும் போது நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி நம்ம வதக்கும் போது குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாயும் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது காரம் ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் கட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்குறீங்களா, நல்லா ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 8 நிமிஷமோ அந்த அளவுக்கு நல்லாவே வதக்குனீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் தெரியாமல் போயிடும். அது நல்லா கிறிஸ்பாகிடும், அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் சேர்க்குறீங்களா, அப்போ அந்த பச்சை மிளகாயும் அது கூட சேர்ந்துடும், அதாவது கரைஞ்சி போய்டும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக சேர்த்துங்க. அதாவது இப்போ சில டயத்தில் பெரிய பச்சை மிளகாய் போடுறீங்களா, இப்போ கொத்தரங்காய் பொரியல்லாம் பண்ணும்போது இந்த பச்சை மிளகாயும் ஒன்றா இருக்கும்போது தெரியாமல் எடுத்து கழிச்சு சாப்பிட்டுருவாங்களே, அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கட்டிங் செஷன்ல நீங்க ஷெஃப் ஒரு நாள் பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி காட்டக்கூடாது? நல்ல ஐடியால ஷெஃப், சூப்பர் ஐடியா. நீ பிரமாதமா ஐடியாஸ் எல்லாம் சொல்றல ஷெஃப். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபி டிப் எல்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.